ஹாய் ஹாய், உங்களோட நேம்? எஸ் நிராஜ். ஓகே, இன்றைக்கி உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்கள் வந்திருக்கு. சரியா, எத்தனாவது பர்த்டே உங்களோட? 26. 26. ஓகே, இந்த 26 பர்த்டேக்கு யார் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? யாராக இருக்கலாம்? நானும் யோசிக்கிறேன். யாராக இருக்குமெண்டு? யார் உங்களுக்காக அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? சட்டிக்குளம். ஓகே, வேற? வேற வந்து மச்சான். மச்சான். அவர் வந்து சாரங்கன். சாரங்கன். அவர் வந்து ஜஃப்னா. ஜஃப்னா. ஆனால் அவர் இப்படி அடித்தவர் வாரன்னு சொன்னவர். ஓகே, சரி. என்ன பொறுத்தளவுக்கு யாராக இருக்கலாம்? இந்த சிஸ்டராக இருக்கலாம்ட்டு நினைக்கிறேன். அவங்களோட பேர் சியா. அங்கே இருக்காங்க? ஓ, வெளியில் இருக்கிறான். வெளியில் இருக்கான். எத்தனை சகோதரம் இருக்காங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு ரெண்டு பேர் அப்படி இருப்பாங்க. அவன்ட்டு தான் நான் நிற்கிறேன். அவங்கள தான் இருக்க முடியும் எதிர்பார்க்குறீங்க. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரம் இருக்காங்க? எனக்கு ரெண்டு. அவங்களோட பேர் வசி, நிதர்சன். ஓகே, சரி. உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை பார்ப்போம். சரியா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலாக இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது. அடுத்தடுத்த கிஃப்டில் யாருன்னு சொல்லி இருக்குது, பட் நீங்கள் இன்னும் பேர் சொல்லல யார் அனுப்பியிருக்காங்கன்னு. சரியா, நீங்கள் சொன்ன பேர்லாம் வேற இல்லை. வேறு யாராக இருக்கலாம்? வேற யாருன்னு சொல்லி எனக்கு ஜோசி கிடைக்கல. ஏன்னு சொன்னா வந்து சொன்னோம்லாண்டா, எல்லாரும் இங்கே தான் நிற்கிறாங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட் சைட்ல யாராவது அனுப்பிடுறாங்க? ஃப்ரெண்ட் சைட்ல ஏன்னு சொன்னா எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. நான் அவங்களோட சூழ்நிலை எனக்கு தெரியும். ஓகே, அதனால சான்ஸ் இல்லை. சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது அனுப்பியிருந்தா யாரா இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ்லன்னு சொன்னா வந்து மிதுனா இருக்கும். மிதுன். மிதுன். ஓகே, வேற? வேறன்னு சொல்லி இல்லை வந்து. ஏன்னு சொன்னா நாங்கள் அப்படியே தண்டி பார்த்தா தெரியறது வந்து மொத்தம் முடியல. ஓகே, சரி. இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குல இவ்வளோ பேர் பேர் சொல்லியிருக்கீங்க, இதுக்குள்ள ஒரு ஆள் அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? அவ வந்து வெளியில் இருக்கிறவா தான் இருக்கும். எதனால் அவங்களுக்கு கெஸ் பண்ணுறீங்க? என்று சொன்னால் வந்து அவள் கதைக்காமல் இருந்து நான் கொஞ்ச நாள் வந்து சரி ஒரு சண்டை உண்டு, அதில் வந்து கண மெசேஜ் விட அப்படி இப்படி போட்டிருக்கிறா வந்து. அப்போ அந்த ஒரு ஃபீலுக்காண்டி ஏன்டா நான் பிறந்த நாளுக்கு தான் கதை பண்ண எதிர்பார்த்துருக்கலாம். ஓகே, அப்போ நான் திடீர்னு கதைச்சேன். நான் இப்போ ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் கதைச்சு. அப்போ அவள்தான் இருக்கும். அவள்தான் இருக்கும். அவள்தான் இருக்கும். அவங்களோட பேர் சியா. சியா. ஓகே, அபின்னு சொல்கிறது. அவள் அபி என்று சொல்கிறது. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா, ஓகே. அதில் சின்னனா ஒரு குழு ஒன்று இருக்குது. ஓகே, இது என்ன இருக்கும் பார்ப்போம். ஆயிருக்கும். தலாணி மாதிரி. தலாணி மாதிரி இருக்கா? இந்த ஷார்ட்ல போட்டோ அடிச்சு வரதான் இருக்கு. நினைக்கிறேன் எதிர்பார்க்குங்க. சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஹாப்பி பர்த்டே நிராஜன்னு சொல்லி விஷ் பண்ணி வந்திருக்கு. பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி வந்திருக்கு. ஃப்ரெண்ட்னு சொல்லி வந்திருக்கு. படியா யோசிச்சு பாருங்க யாராக இருக்கும். ரூபி. இதான் இருக்குமா? இதை அனுப்புனது ரூபியாக இருக்கும். ரூபியாக இருக்கலாம். ஷூரா? எதை வச்சு சொல்கிறீங்க? ஃப்ரெண்டுண்டாவோ தான் சொல்கிறது. அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்து அந்த என்னென்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு 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 மாதத்துக்கு முனுக்கு அப்படி சொன்னோம் வந்து. ஓகே, சும்மா அந்த நான் அந்த சும்மா கதைக்கிறதானே, கதைக்கும் போது வந்து சும்மா அந்த இப்படி கிஃப்ட் வால் வந்து வேற ஆளுக்கு பார்க்க போயிருக்கேன். ஓகே, அப்போக்கு வந்து இந்த கிஃப்டை ஓகே எடுத்து நான் ஃபோட்டோ போட்டணும். ஓகே, அதனால அவங்க தான் அனுப்பியிருக்கலாம். ஓகே, நீங்கள் எதிர்பார்க்காத ஆக்கள் தான் அனுப்பியிருக்காங்க. சரியா, பாப்பா அடுத்த கிஃப்ட்டை. சரி சரி, ஓகே. உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் சரி, இதில் இன்னொரு குழு இருக்குது. சரியா, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க. சரி, அதில் என்னென்ன வந்திருக்கு அப்படியே வாட்சி விடுங்க. திருப்பி ஹாப்பி பர்த்டே நிராஜ். சரி, வாட்சி விடுங்க. உனக்கு எனக்கு ஒன்று என்ற உடன் எனக்காக வருவ நீ மட்டுமே,
எதையும் எதிர்பார்க்காமல் சந்திக்கும் உறவு நீ. யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டு கொடுக்காத உறவு என் அண்ணன் மட்டுமே. மிஸ் இஸ் பை சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ யார் அனுப்பியிருக்காங்க? சியா. சியா உங்களுக்காக ரெண்டு பேர் அனுப்பியிருக்காங்க சரியா? யார் யாருன்னு சொல்லி பார்ப்போமா? இங்கே எதிர்பார்க்காத இந்த ரெண்டு பேர் யார் யாருண்டா? உங்களுக்காக கேக்கும் இல்லவும் அனுப்பினது உங்களோட ஃப்ரெண்ட் மீது சரியா? அதோட உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பியும் வந்து உங்களோட சிஸ்டர் சியா பொருளிலேருந்து. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து வரும் வந்து? இல்லை. ஓகே, என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? இந்த ஃப்ரெண்டுக்கு டைம் சொல்லலாது, நான் எதிர்பார்க்கல. அவங்க அனுப்பியிருப்பாங்க சியா அனுப்புவான்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேனா. ஓகே, இது அனுப்பியிருப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, பிடிச்சிருக்கேன் அவங்களோட கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கேன். சரி, ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் தங்கச்சி சார்பாகவும் அவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஓகே.